கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, அக்டோபர் 22. நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? மத்தேயு 20:22. இடுக்கமான பாதையில் சென்ற நம் இரட்சகரின் மனதைரியமான செயல்கள் நம்மை உயிர்ப்பு செய்கிறது. அவரின் மனப்பக்குவம் எவ்வளவு பலம் பாய்ந்தது! அவர் தம் வழிகளில் அஞ்சாமலும் பின்னிட்டு திரும்பாதவருமாய் நடந்தார். தம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற தம்மை மற்றவர்களுக்கு பலியாக ஒப்பு கொடுப்பதே அவர் வாஞ்சியாக இருந்தது. அவர்களே பணிவையும் ஊழியத்தின் மூலம் வெற்றி அடைந்ததையும் ஒரு முன்மாதிரியாக அப்போஸ்தலர்கள் கண்டார்கள். நாமும் அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற அவர் மரணத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டு அவருடைய பாடுகளான பாத்திரத்தில் பங்கு பெற வேண்டும். இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு ஒரு பாடமாக இருப்பதால் நாம் பின்னானவர்களை மறந்து முன்னான பரிசை நோக்கி பயத்துடன் அல்ல தைரியத்துடன் ஓடக்கடுவோம். மற்ற 26:38-42 என்பதே ஆமேன்.